ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதிக நேரம் எடுக்காமல் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நான் அரை கிலோ மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இதோட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 விசில் வரும் வரை வேக வைக்கணும். இப்போம்போது நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1/2 ஹவர் அதை ஊற வைக்கணும். அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போது நான் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடேறினதும் பிரிஞ்சி இலை 2 போட்டிருக்கேன். இதோட 2 பட்டை போட்டிருக்கேன். அப்புறம் இதோட ஒரு அன்னாசி பூ போட்டிருக்கேன். அப்புறம் ஏலக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் கிராம்பு போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதோட 3 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். வதங்கறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா போட்டுக்கலாம், இல்லைன்னா பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டு இதை நல்லா வதக்கி விடணும். அப்புறம் 3 சைஸ் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு அப்புறம் 1/2 கப் அளவுக்கு தயிர் ஊற்றி இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் மல்லி இலையும் புதினாவும் சேர்த்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா கொஞ்சம் கொதி விடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து அதில் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியும் அதை போட்டுக்கலாம். போட்டு 1 கப் அளவு அரிசினா 2 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க விடணும். கொதி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ தேவையான அளவு அதோட உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ 3 விசில் வர வரையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.